எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிபி ப்ளஸில் E23 ஃபுல் ஹெச்டி கேமராஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க வரோம். ஈஸி கேம் இதை பற்றி பார்க்க வரோம். ஃபஸ்ட் அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்ப்போம். கேமரா இருக்குது, கேமரா பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சார்ஜர் ஒன்று இருக்கு, அதுக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மேனுவல் ஒன்று இருக்கு, அதுக்கு ஸ்க்ரூஸ், அப்புறம் ரீசெட்டு கீ இருக்கு, ரீசெட் பண்ணுற கீ இருக்கு, அப்புறம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மவுண்டில் மாட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, இதாக இருக்கு இல்லையா, இதில் வச்சுட்டு நீங்கள் லாக் கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக மேலே மவுண்ட் லாக் ஆயிரும். இப்போ இந்த கேமராவோட இன்ஸ்டாலேஷனை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி மேனுவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், நீங்கள் மேனுவல் கோ த்ரூ ஃபாலோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எப்படி ஆன் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இது நார்மல் மொபைல் பின் சார்ஜர் தான். அதில் இங்கே ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டுது இல்லையா, பவர் ஆன் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தான். இப்போ உங்கள் ஃபோனில் ஈஸி கேம் ப்ளஸ் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஈஸி கேம் ப்ளஸ் மொபைல் ஆப்னு இருக்கும், நான் அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும் ஆப்பு. அதில் முதல் எடுத்துகிட்டு டிவைஸ் லிஸ்ட்டு கேட்கும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணுறது என்ன மாடல் நம்பர், இப்போ நான் பார்க்குறது E23, இந்த மாடல் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கேமரா இருக்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. ஆட் ஒரு ஒய்ஃபை அட்ரஸ், அதாவது உங்கள் ஃபோனில் லோக்கல் ஒய்ஃபைல இருக்கணும் என்வி, அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்குரிய பாஸ்வேர்டு கொடுங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு நேராக உங்கள் ஃபோனை காட்டுங்க, இந்த கியூஆர் கோடை காட்டணும். காட்டினோடனே இந்த மாதிரி சவுண்டு வந்துடும், ஒய்ஃபை கனெக்டிங் ப்ளீஸ் வெயிட்னு வரும். அது வரைக்கும் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, அதுவாக ஹோல்ட் ஆகிருந்துச்சுன்னா கனெக்டிங்னு காட்டும். இப்போ வீடியோ உங்களுக்கு இதில் வரும், நீங்கள் அது மூலமாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதை கேமரா ரொட்டேட் ஆகுறது தெரியுதா, இப்போ அப் பண்ணிக்க அப் பண்ணிக்கலாம். அப் 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 அண்ட் டவுன் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். நீங்கள் எஸ்டி கார்டில் போட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்பீக்கரு, ரெக்கார்டரு, ப்ளேபேக்கு, நீங்கள் ப்ளேபேக் எஸ்டி கார்டு போட்டிங்கன்னா ப்ளேபேக் இது வழியாகவும் நீங்கள் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ இதுக்கு எஸ்டி கார்டு போடாதனால அதில் பண்ணல, இல்லாட்டி எஸ்டி கார்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளேபேக் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.